Praise the Lord. Hallelujah. 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 Yesuvukke nandri. Yesuvukke nandri. Yesuvukke stotram. Yesuvukke stotram. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரையானது கத்தோலிக்க மக்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இறைவார்த்தையின் அடிப்படையிலும் திருச்சபையின் போதனையாக இருக்கின்ற சிசிசி கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் என்ற மறைக்கல்வியின் அடிப்படையிலும் அமைந்துள்ளது. ஹலிலுயா, ஹலிலுயா. இந்த சீரியல் நாடகம் எல்லாம் தொடங்கும்பொழுது எழுதி காட்டுவாங்கல்ல இந்த கதையுள்ள கதாபாத்திரங்கள் என்ன சொல்லி, அதே மாதிரி இன்ட்ரொடக்ஷன் சொன்னேன், அவ்வளவுதான், சீரியஸ் எடுக்க வேண்டாம். ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன கேள்வி கேட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கேள்வி இதுதான், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது, நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? வயசு 40, 50, 60, 70 எல்லாம் ஆயிடுச்சுல்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் வந்ததோட நோக்கம் என்னன்னு யாராவது யோசித்ததுண்டா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர், என்ஜினியர், ஐஏஎஸ் ஆபீசர். அது அம்பிஷன். வந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாமி நல்லா படிக்கணும், படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும், நல்லொரு வீடு கட்டணும், நல்லொரு மனைவியே கணவனையும் திருமணம் பண்ணணும், 2-3 பொம்மை குட்டிகள் மேலே குழந்தைகள் பெற்றுக்கணும், லோக்கரில் நிறைய நகை நட்டும் சொத்தும் நிலமும் எல்லாம் வாங்கி போடணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க வளர்ந்த பிறகு என் கண் முன்னாடியே சொத்துக்காக சண்டை போடுறது நான் பார்க்கணும், கடைசி காலத்தில் அப்பளமும் உப்பில்லாத கஞ்சியும் குடிச்சு சாகணும். இப்படி சிலர் இப்படி நினைக்கிறாங்க, இரவும் பகலும் கடவுளை மறந்து ஓடி நடக்கிறாங்க இதே நோக்கத்தோட. நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது தெளிவாக தெரிஞ்சு கொள்வதற்கு முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கங்கள் தெரியணும். ஆண்டவர் உலகத்தின் வந்ததனுடைய நோக்கம் நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய நோக்கங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமாக பைபிள் சொல்லுவது என்னன்னு கேட்டால், யோவான் நற்செய்தி 3:17 வசனம் சொல்லுது. யோவான் 3:17, ஏன் மண்ணுலகம் முழுவதும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களா, மீட்க வேண்டிய அளவிற்கு பாதாளத்தில் இருந்தாங்களா? ஆமாங்க, கதை நமக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், சாத்தானுக்கு அடிமைகளானார்கள். மற்ற கதையில உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் தியானத்துல இவ்வளவு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பையன் எழுந்திருச்சு, அவன் சொன்ன, சாமி எப்ப பார்த்தாலும் இந்த ஆதாம் ஏவாள் கதையெல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்கன்றதுக்கு என்ன அத்தாட்சி? சும்மா சொல்லிக்கிறதா, எழுதி வைக்கிறதா, பழம் சாப்பிட்டாங்களா, பாவம் செஞ்சாங்களா, நாம எல்லாம் மாட்டினோமா, என்ன அத்தாட்சி? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாள் என்பதற்கு ஏதாவது அத்தாட்சி உண்டா? செம்ம கேள்வி, சூப்பர் கேள்வி. என்ன பதில் சொல்றது யோசிக்கிறதுக்குள்ள கடவுள் எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தா. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அவர்களை கடவுளின் சாயலிலும் உருவத்திலும் சுபாவத்திலும் படைத்தார். அவர்களுக்கு பாவ உணர்வுகளோ பாவ பழக்க வழக்கங்களோ கிடையாது, அவர்களுக்கு ஒளிமறைவு கிடையாது, அவர்களுக்கு வெக்கம் கிடையாது, அவர்கள் கடவுளை விட்டு விலகியதில் கூடையே வாக்கியம் போனவர்கள், அவர்களுக்கு மரணம் கிடையாது. இந்த 5 காரியங்கள் ஆதாம் ஏவாளுக்கு கிடையாது விண்ணகத்தில் இருக்கும் பொழுது. ஆனா 2021 திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கும் உனக்கும் இந்த 5 உண்டு. எப்ப பார்த்தாலும் பாவ உணர்வும் பாவ சிந்தனைகளும், எப்ப பார்த்தாலும் ஒழிக்கிறதும் மறைக்கிறது அப்படி மழுப்புறது, எப்ப பார்த்தாலும் கடவுளை விட்டு எப்பொழுதெல்லாம் விலக முடியுமோ விலக பாக்குறது, ஜபம் எல்லாம் ஆரம்பிச்சா எவ்வளவு அருவறுப்பு தெரியுமா நிறைய பேருக்கு, எப்ப பார்த்தாலும் மற்ற டிவி சீரியல் எல்லாம் பிடிக்குது, கடவுள்கிட்ட போறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கும் உங்களுக்கும் மரணம் உண்டு. இது கடவுள் படைத்த ஞானத்தினுடைய புத்தகம் சாலமோனின் ஞானம் 1:13 சொல்லுது, கடவுள் மரணம் உருவாக்கவே இல்லையா? கடவுள் படைத்ததல்ல மரணம். அப்படின்னாக்கா எனக்கும் உங்களுக்கும் மரணம் வந்துச்சு, எனக்கும் உங்களுக்கும் பாவ உணர்வுகள் வந்துச்சு, எனக்கும் உங்களுக்கும் ஒளிமறைவு வந்துச்சு, நமக்கு பயம் வந்துச்சு, அச்சம் வந்துச்சு, இதில் எங்கிருந்து வந்தது? இது கடவுள் படைத்ததல்ல என்றால் இதனுடைய சோர்ஸ் உறைவிடம் எங்கேயா இருக்கும்? கண்டிப்பா சாத்தானா தான் இருக்கும். அவர் பணம் சாப்பிட்டாங்களா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்களான்றது கேள்வி கிடையாது, எனமோ சாப்பிடட்டும், ஆனா சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்றதுக்கு சந்தேகம் கிடையாது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பையன் எழுந்திருச்சுன்னா அவன் கேட்டான், சாமி நீங்க என்ன சொன்னீங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க, ஒத்துக்கிறோம், இந்த விண்ணக தந்தை கடவுள் என்றவர் கொஞ்சம் பெரிய மனசு இருந்தால்
மன்னிக்க வேண்டியதானே. அவங்க மன்னிச்சக்க மேட்ரு முடிஞ்சு போச்சுல, அதுக்கு என்னென்ன பில்டப் கொடுத்தாரு. இதுங்களை வெளியே அனுப்பினாங்க, திட்டினாங்க, பயங்கரமான பிரச்சனைகள் பண்ணாங்க. கடைசியில் இயேசு கிறிஸ்து வர வேண்டியிருந்தது, அவர் சிலுவையில் ஏற வேண்டியிருந்தது மனிதகுலத்துக்கு மீட்பு தருவதற்கு. இந்த விண்ணக தந்தை கடவுள் மட்டும் கொஞ்சம் பெரிய மனசுக்கு அமைச்சு மன்னிச்சிருந்தாக்கா இந்த மேட்ரே வந்திருக்காதே. அதை விட கம்பீரமான கேள்வி. உடனே கடவுள் அதுக்கும் பதில் கொடுத்தா, பதில் இவ்வளவுதான். விண்ணக தந்தைக்கு யாராவது மேல கோபமோ பகையோ இருந்தால் தானே மன்னிக்கணும். விண்ணக தந்தைக்கு ஆதாம் மேலேயோ ஏவாள் மேலேயோ எந்த விதமான கோபமோ பகை உணர்வோ கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அந்த நிமிடத்தில் இருந்து இவர்கள் ரெண்டு பேரும் கடவுளுக்கும் சொந்தம் அல்ல. அப்புறம் யாருக்கு சொந்தம்? சாத்தானுக்கு சொந்தம். சாத்தானுக்கு சொந்தமான நிமிடத்தில் இருந்து இவங்களுக்கு கடவுளை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. பைபிள் சொல்லுது அவர்கள் கடவுளை விட்டு விலகி சென்றார்களாம், ஒழித்து கொண்டார்களாம், ஆண்டவரை விட்டு தொலைவில் போனார்களாம். கடவுள் எல்லாம் அவர்களை துரத்தியது, அவங்களை விலக்கியது. இவர்களாகவே விலகி விலகி போக தொடங்கிட்டாங்க. அவங்கள உள்ளுக்குள்ள அச்சம் வர தொடங்கிச்சான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்த இந்த செயலினாலே, நீங்கள் சாத்தானுக்கு சொந்தமாக மாறியதினாலே இனி உங்களோட வாழ்க்கை மிக கடுமையாக இருக்கும். ஏவாளுக்கிட்ட சொன்னாங்க, நீ வலியோடு குழந்தையை பெற்றெடுப்பாய், வேதனையோடு குழந்தையை பெற்றெடுப்பாய். ஆதாமுக்கிட்ட சொன்னாங்க, நீ வியர்வு சிந்தி நீ உழைத்து வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். நீ எங்க சென்றாலும் அங்க முற்செடிகளும் முற்பூண்டுகளும் வர தொடங்கும். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு தராதா நீங்க மரணத்துக்கு காரணமாகும். மண்ணிலிருந்து வந்ததினால் நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆண்டவர் அவர்கள் செய்த செயலின் காரணமாகத்தான் அவருக்கு எல்லா அழிவும் வந்தது. மற்றபடி ஆண்டவர் மன்னிக்கிற மேட்டர் இல்லைங்க. மன்னித்தால் மட்டும் சாத்தான் விட்டு கொடுப்பானா? சாத்தானுக்கு சொந்தமானது. சாத்தான் சொல்லுவோம், உனக்கு விட்டு தரணுமா, நீ எனக்கு பரிகாரம் செய், அப்பதான் தர முடியும்னு சொல்லுவாங்க. எப்படி பரிகாரம் செய்ய முடியும்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த எந்த மகனையும் மகளையும் வைத்து கொண்டு சாத்தானுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. காரணம், அத்தனை பிள்ளைகளும் சாத்தானுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தான். அவங்கள வச்சுட்டு பரிகாரம் செய்ய முடியாது. அப்ப வெளியில் இருந்து பாவம் இல்லாத ஒருவன் உருவாகணும். அதனால் தான் தன்னுடைய மகனை உலகத்திற்கு ஒரு மனிதனாக அனுப்புவதற்கு காரணம். ஹலேலூயா, ஹலேலூயா. இவ்வளவுத்தையும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தீரையா பேசுறேனோ? இவ்வளவுத்தையும் கிளியரா இருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து வந்தது காரணம் என்று கேட்டால், சாத்தானுக்கு சொந்தமான மக்களை ஆண்டவருக்காக மீட்டு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வைத்த திட்டம் தானது. அது ஆண்டவர் மன்னித்தால் மட்டும் திரும்பி கிடைக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், சாத்தானுக்கு பரிகாரம் செய்வார்கள். என்ன பரிகாரம்? பாவ பரிகாரம் செய்வார்கள். அதுக்கு தான் பாவ பரிகார பலி என்று சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு வெள்ளாடுகளை கொண்டு வந்து, லேவியர் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் இந்த கதை உண்டு. லேவியர் 16 ரெண்டு வெள்ளாடுகளை கொண்டு வந்து ஒரு ஆடை அடித்து இரத்தத்தை பலிபீடத்தின் மீதும் மக்கள் மீதும் தெளித்து விட்டு ஒரு ஆட்டின் மேல் கைகள் வைத்து இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேருடைய பாவத்தையும் அதன் மேல சுமத்திட்டு அந்த ஆட்டை வந்து பாலைவனத்துக்கு அனுப்பி விடுவாங்க. சாத்தானுக்காக ஒரு ஆட்டை அடித்து இரத்தம் பலிபீடத்தின் மீதும் மக்கள் மீதும் தெளிக்கும் பொழுது இந்த இரத்தம் பாவக்கரை நீக்குமா? ஏன் இரத்தம் பாவக்கரை நீக்குது? எதற்காக ரத்தம் சிந்தணும்? ஏன் ரத்தம் சிந்த வேண்டும் என்று கேட்டால், எப்ரேயர் 9:22 சொல்லுது. எப்ரேயர் புத்தகம் 9:22 சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இன்றி பாவமன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தாமல் பாவமன்னிப்பு இல்லை என்பதின் பேரில் ரத்தம் சிந்தி, ஆட்டினுடைய ரத்தம் சிந்தி பலி செலுத்தினாங்க. ஏன் ரத்தம் சிந்தணும்? ரத்தம் சிந்ததோட அர்த்தம் என்ன? அன்பாவது பைபிளிலும் மறுபடியும் லேவியர் 17:11 சொல்லுது, உடலின் உயிர் குருதியில் உள்ளது, ரத்தத்தில் தான் உயிருண்டு. அதனால் ரத்தம் சிந்தனம். ரத்தம் சிந்தன பாவ பரிகாரம் கிடைக்கும். இதனுடைய அடிப்படையில் தான் ரத்தம் சிந்தனது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆட்டோட மாட்டோட ரத்தம் மனித ரத்தத்துக்கு சமமாகாது. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹை கோர்ட்டு ஒரு தீர்ப்பு விடுது. என்ன தீர்ப்பு? பயங்கரமான நிறைய பேரை கொலை செஞ்சவனே, நிறைய கற்பழிப்பு நடத்தியவனே, நிறைய அட்டூழியம் பண்ணவனே தூக்கு தண்டனைக்கு தீர்ப்புட்டாங்க. இந்த ஆளை கொண்டு போய் தூக்கு தண்டனைக்கு தீர்ப்புட்டாங்க. இந்த ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த உடனே இந்த ஆள் போயிட்டு 7,000 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்து தூக்கு போட்டா போதுமா? அரசாங்கம் ஒத்துக்குமா? இல்ல உலக மக்கள் ஒத்துக்குவாங்களா? யாரு தவறு செஞ்சாங்களோ அவன் தூக்கு போடணும்னு சொல்லுவாங்க. இல்ல ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, 8 ஆண்டு நீ சிறையில் இருக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆள் போயிட்டு ஆட்டை கொண்டு வந்து சிறையில் போட்டா போதுமா? மனிதனுக்கு பதிலாக ஆடு ஒத்து வராது. அதுதான் பைபிளில் சொல்லுது. எப்ரேயர் 10:4 சொல்லுது,
காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் மனித பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அப்போ பாவம் இல்லாத கரையில்லாத ஒருவர் பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மண்ணுலகத்திலே பாவம் இல்லாதவராக வந்து மனித குலத்துக்கு பரிகாரம் செய்து கல்வாரி மலையில சிலுவையில் அறையப்பட்டு மரித்து எனக்கும் உங்களுக்குமாக மீட்பராக மாறிவிட்டார். ஹலிலுயா ஹலிலுயா. இயேசு கிறிஸ்து மீட்பராக மாறிவிட்டார். ஒரு வாலிப பையன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் அவனுக்கு வீடு. ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எல்லாம் பிளாட்ஃபார்மிலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாம் சுத்திட்டு இருப்பான். ஒரு நாளைக்கு போலீஸில் மாட்டினான். போலீஸ் வந்துட்டு கேட்டாரு, தம்பி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்காதான்னு கேட்டாங்க. அவன் கையில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த பெட்டி கேஸ் எடுக்க வேண்டிய நாள், இத்தனை பேரை கேஸில் மாட்டணுன்றான்னு இருக்குது. அந்த நாள் ஒரு 12 பேரும் மாட்டினாங்க. அத்தனை பேரும் கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேஸில் எழுதி எடுத்து அவங்கள பேர் பெட்டி கேஸ் போட்டுட்டு 50 ரூபா கொடுத்தால் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பி விடுறேன் அப்படி சொன்னாங்க. உடனே இந்த பையன் பக்கத்தில் ஒருத்தோட ஃபோன் எடுத்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். பக்கத்துல பக்கம்தான் வீடு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அப்பா போலீஸில் மாட்டிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன், 50 ரூபா கொண்டு வந்தாக்கா என்னை அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அங்கேருந்து சொன்னாங்க, நான் அங்கே வரப்போகிறதும் கிடையாது, உனக்கு 50 ரூபா தரப்போகிறதும் கிடையாது, அங்கேயும் இருந்துக்கோ, சாப்பாடு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே பொழைச்சிக்கோ, வீட்டுக்காக வர வேண்டாம் அப்படி சொன்னாங்க. இவனுக்கு செம்ம கோபம் அப்பா மேலே. அங்கே இருக்கிற 10-12 பேருக்கிட்ட 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு 50 ரூபா இவன் கொடுத்துட்டு இவன் வெளியே வந்துட்டான். வருஷங்கள் பலதும் முடிஞ்சிச்சு. இன்னைக்கும் பேசும்பொழுது அடிக்கடி சொல்லுவாங்க, உலகத்தில் யாரை நம்பினாலும் எங்கள் அப்பாவை மட்டும் நம்ப மாட்டேன். 50 ரூபா கொடுக்க வக்கில்லாத மனுஷன் அவர். வேற யாருக்கு உதவி செஞ்சாலும் அப்பாவுக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேன். காரணம், நான் ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது என்னை காப்பாத்த வராத அப்பா. இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி, என்னை பார்ப்பதற்கு ஒரு சார் அடிக்கடி வருவாங்க. அடிக்கடி என்ன பார்ப்பதற்கு குறித்து வருவாங்க. கொஞ்சம் பணக்காரர். அவரோட கார் ஓட்டி வர்ற டிரைவரை நான் கவனிச்சிருக்கிறேன். பயங்கர பொறுப்புள்ள மனுஷன், பயங்கர அன்பானவர், பயங்கர பாசம். இந்த முதலாளி மேலே அவர் வச்சிருக்கிற அந்த பக்தியும் மரியாதையும் பார்த்தா நமக்கே பொறாமையா இருக்கும். 3, 4, 5 தடவை இந்த பையனை பார்த்த உடனே ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மெதுவாக அவனை கூப்பிட்டு கேட்டேன் நான், ஏன்ப்பா எத்தனையோ பேரை நான் டிரைவிங் பண்றது பார்த்துருக்கிறேன், இவ்வளவு முதலாளி மேலே பாசமா இருக்கிறீ, இவ்வளவு பொறுப்பா இருக்கிற நீ, எப்படி நான் முடியுது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், ஃபாதர் நான் இந்த சாரு கூட வேலை செய்ய தொடங்கி 14 ஆயிடுச்சு. நான் ஒரு பட்டிக்காடு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். சிறு வயதிலேயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சித்தி வீட்டு தான் நின்று படித்து வளர்ந்தேன். பிளஸ் டூ முடிஞ்ச உடனே டிரைவிங் கற்றுக்கிட்டேன். ஊரில் கொஞ்ச நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, 18-19 வயசானவுடனே தோணுச்சு, இனிமே சொந்த பந்தங்களுக்கு நான் பாரமாகக்கூடாது, நான் சொந்தம் காலில் நின்று வாழணுன்ட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டேன். வேலை கிட்டிருந்து சாரு வீட்டுக்கு வந்தேன். சாரு எனக்கு கார் ஓட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்தா. வேலையில் ஜாயின் பண்ணி 4-5 மாசமா இருக்கும் ஃபாதர். ஒரு நாளுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் வண்டி, நான் ஓட்டிட்டு போகும்பொழுது 2 நேருக்கு நேரம் மோதிருச்சு ஃபாதர். எனக்கெல்லாம் நிறைய எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். 18-20 ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் படுத்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார். அடிப்பட்ட அந்த வண்டிக்காரனுக்கு இந்த சாரு வந்து 1.5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுத்தாங்க. எங்கள் வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ரூபாயாயிருச்சு. 3 ஆஸ்பத்திரி செலவெல்லாம் முடியும் பொழுது எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் பில்லாயிருச்சு. 3 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஓரளவுக்கு எழுந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆன உடனே நான் சாருக்கிட்டு கேட்டேன், சார் உங்களுக்கு நிறைய செலவு வச்சுட்டேன் நான், நீங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த வேலைக்கு உட்கார வைப்பீங்களா, இல்லை நான் அனுப்புவீங்களா, உங்களுக்கு எப்படி நான் இந்த கடன் அடைச்சு முடிக்கிறது அப்படின்னு கேட்டேன். அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சொந்தம் பையனை கவனிக்கிற மாதிரி நான் கவனிக்கிறாங்க. நான் ஒரே அளவுக்கு தெம்பு வந்தோடனே இப்படி கேட்டேன். சார் வந்து சொன்னாங்க, அதுக்கு இப்போ என்னப்பா போய் வண்டியில் ஓட்டும்போது ஆக்சிடென்ட் சகஜம்தான், அது எல்லாருக்கும் வரல, நாளைக்கு எனக்கும் கூட வரலாம், அதுக்கெல்லாம் நீ பெருசுப்படுத்தாதே, நீ நல்லாயிரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூட வேலை செய் அப்படி சொன்னார். 5 லட்சம் ரூபாய் ஃபாதர், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அவர். இந்த 3 எனக்காக இரவும் பகல் உழைத்தது சொல்லவே இல்லை அவர். வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு எந்த திட்டும் திட்டில் அவர். அன்னைக்கு நான் அவர் முடிவெடுத்தேன், ஃபாதர் இனிமேல் வாழ்ந்தா இந்த மனுஷனுக்காக வாழணும், இனிமேல் வாழ்ந்தா இவருக்காக வாழணும், 1 ரூபாய் நான் சம்பளமாக மாட்டேன், மரணம் வரைக்கும் இந்த மனுஷனுக்காக உழைக்கணும். இப்போ எனக்கு 32 ஃபாதர். ஏதோ சோப்பு பேஸ்ட் வாங்குறதுக்கு 50-100 வாங்குவேன், அது தவிர ஒரு பைசா நான் இதுவரை கேட்டு வாங்கினதில்ல. 4 இவர் என்ன கம்பல் பண்ணுறாரு, இவங்க ஒய்ஃப் என்ன கம்பல் பண்ணுறாங்க, தம்பி நீ போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணால் ஒய்ஃபும் பிள்ளைகளாகும், அப்புறம் நான் சம்பளம் வாங்க வேண்டியிருக்கும்,
ഇവർ മേനിക്കുന്ന ഗവനം വൈഫ് പിള്ളേങ്ക മേനെ പോകും. ആ മുടിവ് എടുത്തിട്ട് സാകും വരയ്ക്കും ഇന്ത ആള് പോകുന്ന എനക്ക്. ഇന്ത മുതലാളിക്കാകെ എന്നുടേ വാഴ്ക്കെ ഞാൻ തുറന്നിട്ടേ, മരണം വരയ്ക്കും ഇവർക്കാകത്തെ വാഴേ. ഒരു 5 ലക്ഷം കൊടുത്തവനക്ക്, ഒരു 3 മാസം സാപ്പാട് പോട്ടവനക്ക്, ഒരു വാഴ്വയെ കൊടുപ്പതർക്ക് മക്കൾ തയ്യാറാകുമ്പോഴത് എനക്കും ഉങ്ങൾക്കും ആണ്ടവർ കൊടുത്തത് 5 ലക്ഷമാ, എനക്കും ഉങ്ങൾക്കും ആണ്ടവർ കാപ്പാത്തിയത് 3 മാസമാ. അമ്മാവിൻ കരുവിലെ തോണ്ടിയ നാൾ മുതൽ ഇന്ത കടൈസി മൂച്ചു വിട്ട നേരം വരെയിലും നമുക്ക് വഴങ്ങിയത് എവ്വളവ് എവ്വളവ്. അവരെ മറന്ന നേരങ്ങളില്, വേണമെന്നെ അവർക്കെതിരകം തിട്ടിയ നേരങ്ങളില്, ജപവാഴ്ക്കയെ വിട്ടുവിട്ട നേരങ്ങളില്, എല്ലാ അട്ടൂഴിയത്തിലും ഒഴുകിയ നേരങ്ങളില് അവർ നമ്മെ മറക്കവില്ലയേ. അൻപ് ചെയ്ത് കാപ്പാറ്റി അടുക്കിലിരുന്നും സെറ്റിലിരുന്നും കുഴിയിലിരുന്നും നമ്മളെ കാപ്പാറ്റി ആണ്ടവർക്ക് നമ്മൾ എന്നത്താൻ കൊടുക്ക പോറോ? 5 ലക്ഷം 3 മാസക്കാരനുക്ക് വാഴ്വ് കൊടുക്ക മുടിയുമെന്നാൽ എന്നെയും ഉങ്ങളെയും ഒവ്വൊരു നാളും കാപ്പാറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്ന മീട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവക്ക് നമ്മ എന്നെ കൊടുക്ക മുടിയും. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, യേശുവിക്ക് നന്ദി. യേശു ക്രിസ്തു എനക്കും ഉങ്ങൾക്കും മീട്ടുപെടുത്താൻ അവരെപ്പടിയാലും നമ്മെ മീട്ടുകൊണ്ടാ പല കാര്യങ്ങളിൽ നമുക്ക് വിടുതല കൊടുത്തിരിക്കാർ. മുതലിൽ ഞാൻ സ്വന്നേ പാപത്തിലിരുന്ന് നമുക്ക് മീട്പ് തന്ന ഇറക്കനവേ ഇറക്കനവേ ചൊല്ലി മുടിച്ചിട്ടാണ് അത്. യേശുക്രിസ്തു പിറപ്പതർക്ക് 750 ആണ്ടുകൾ മുന്നാടി, എപ്പോ യേശുക്രിസ്തു പിറപ്പതർക്ക് 750 ആണ്ടുകൾ മുന്നാടി ഏസയ്യ എന്ന ഇറൈവാക്കിനർ വെളിപ്പാട് ചൊല്ലിയിരിക്കാർ. ഇതോ ഒരുവൻ വരപ്പോകിറാർ, അവർ നമുക്കാക ബലിയാക പോകിറാർ. ഏസയ്യയുടെ പുസ്തകത്തിലെ 53-ാമത് അധികാരം 5-ാമത് വസനത്തിൽ അവർ ചൊല്ലിയിരിക്കാർ, അവരോ നം കുറ്റങ്ങൾക്കാകെ കായമടൈന്ത, നം തീച്ചയലുകൾക്കാകെ നൊറുക്കപ്പെട്ട. നമ്മുടെ കുറ്റങ്ങൾക്കാകെ നമ്മുടെ തീച്ചയലുകൾക്കാകെ നൊറുക്കപ്പെടുകയും ഒരുവൻ വരപ്പോകിറാർ എന്ന് 750 ആണ്ടുകൾ മുന്നാടിയെ യേശുക്രിസ്തു വരികയെ പറ്റി അവർ ചൊല്ലി മുടിത്ത. യേശുക്രിസ്തു പിറപ്പതർക്ക് മുന്നാടി ഗബ്രിയേൽ വാനദൂതർ സൂസേപ്രിക്കിട്ട് വന്ന് ചൊല്ലിക്ക ഒരു വിഷയമുണ്ട്. മത്തയി നർച്ചെയ്തി 1:21 എന്നാ ചൊല്ലാറ് തരുമ മത്തയി 1:21, അവർ ഒരു മകനെ പെറ്റെടുപ്പാർ. യാര്? മരിയാൾ ഒരു മകനെ പെറ്റെടുപ്പാർ. അവർക്ക് യേശു എന്ന് പേരിടുവീർകൾ. അവർ മക്കളെ അവകളിൽ പാവങ്ങളിലിരുന്ന് മീട്പാർ. മറുപടിയും കുഴന്തെ ഇപ്പതും ഉരുവായിരിക്കു. അപ്പവേ ഗബ്രിയേൽ ദൂതർ ചൊല്ലുകാർ, വരപ്പോകിറവർ മക്കളെ അവകളിൽ പാവങ്ങളിലിരുന്ന് മീട്പാർ. അടുത്തത് യേശു ക്രിസ്തു തന്റെ പൊതുപ്പണി ആരംഭിക്ക പോകിറാർ. സ്നാപകരുളപ്പർ യേശു ക്രിസ്തുവെ അറിമുഖപ്പെടുത്തുകൊരു ഒരു വസനമുണ്ട് ബൈബിളില്. യോവാൻ നർച്ചെയ്തി 1:29 സ്നാപകരുളപ്പർ ചൊല്ലുകിറ വസനം ഇതുത്താൻ, ഇതോ കടവുളിൻ ആട്ടുകുട്ടി, ആട്ടുകുട്ടിയാം ഇവരെ ഉലകിൻ പാപത്തെ പോക്കുകവർ. അപ്പൊ യേശു ക്രിസ്തു ഉലകത്തിൻ പാപത്തെ പോക്കുവതർക്കാകെ വന്നാർ എന്ന് 750 ആണ്ടുകാലം മുതല് ഇന്ന് വരേക്കും കടവുൾ വെളിപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കാർ. ഇവർ താൻ പാപത്തെ പോക്കുകവർ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അതിനാല് എല്ലാ പാപത്തുക്കും കണക്ക് ക്ലോസ് പണിയിട്ടാര് എങ്ക കൽവാരി മലയിൻ മീത്. സാത്താനുക്ക് കൊടുക്കുവേണ്ടി കംപ്ലീറ്റ് അക്കൗണ്ട് ക്ലോസ് പണിയാച്ച് മണിത കുലത്തെ മുഴുവതും ആണ്ടൊരു മീട്ടുകൊണ്ടാർ. ഇനി പാപം ചെയ്യുമ്പോൾ നാം ഭയപ്പെട വേണ്ട. പാപം ചെയ്താൽ നമ്മ ഇനി സാത്താന് കടിമയല്ല. അത് യേശു ക്രിസ്തുയുടെ മരണത്തിക്ക് മുന്നാടി, യേശു ക്രിസ്തുയുടെ മരണത്തിക്ക് പിന്നാടി നാളെ നിങ്ങൾ പാപം ചെയ്താൽ നാം സാത്താന് കടിമകളല്ല. നാം കണക്ക് കൊടുക്കുവേണ്ടത് ആണ്ടവർക്കിട്ട് മറ്റും താൻ നാം കണക്ക് കൊടുക്കണം. വേറെ ആർക്കും കണക്ക് കൊടുക്ക വേണ്ട. ഒരു തമ്പി ബാംഗ്ലൂരിൽ പഠിക്കുന്ന പയ്യൻ കൗൺസിലിംഗ് എന്നെ പാർക്ക് വന്നാ. അവളും ഒന്നും വസതിയാണ് കുടുംബമല്ല. അപ്പൊ ഞാൻ കേട്ടെ അവനെ കിട്ട്, നീ ബാംഗ്ലൂരിൽ ഇവളു പേരിയ പഠിപ്പ് പഠിക്കുക, എവളോ ചെലവുമൊക്കെ ഇരിക്കും, ഏതാവത് സൈഡ് ബിസിനസ് പണ്ടിയ, ഇല്ല ഈവനിങ് നേരത്തിൽ എങ്കിയാവത് വേലയ്ക്ക് പോറിയ, ഇല്ല ആരാവത് സ്പോൺസർ ഉന്നെ പഠിക്കു വയ്ക്കുന്നത് സ്പോൺസർ പണ്ടാങ്ങളാ. അവിടെ കേട്ടെ അവൻ ലൈറ്റാ ചിരിച്ചിട്ട് ചോണ, സ്വാമി അവളും ഒന്നും പ്രശ്നമില്ല ഫാദർ, അപ്പ വന്ന് എന്നെ പഠിക്കു വയ്ക്കുന്ന ആളൊക്കെ വസതി വീട്ടിലിരിക്കുന്നത്, മാതാ മാതം എനക്ക് തേവയാന പണം അവർ ബാങ്കിൽ അനുപ്പറാര്, എനക്ക് ATM കാർഡ് ഇരിക്കുന്നത്, ഞാൻ പോയിട്ട് എപ്പോഴെല്ലാം പണം വേണമോ അപ്പൊ ATM ബൂത്തിൽ പോയിട്ട് കാർഡ് സുരുവണ, എനക്ക് തേവയാന പണം വരുത്, ഞാൻ ആർക്കിട്ട് കെഞ്ചി കൂത്താട വേണ്ടിയതില്ല, ഞാൻ വേലയ്ക്ക് പോക വേണ്ടി അവസ്യം കിടയാത്, അതെല്ലാം അപ്പ പാത്തുക്കറാര്. അവിടെ സൊന്നാങ്ങ, നാനും നിങ്ങളും പാമസ് ചെയ്ത് അരുൾ ഇഴന്ന് പോകേണ്ട നേരത്തില് അരുൾ മറുപടി നിറപ്പണമാ, സങ്കടപ്പെട വേണ്ടാം. നമ്മ കോയിലുകളിലെ ഒരു ATM ബൂത്ത് ഉണ്ട്, അതാ പാപസങ്കീർണ തൊട്ടി, അങ്ങ പോയി പാപങ്ങളെല്ലാം ഇറക്കിയിട്ടിട്ട് ആണ്ടവരെ എനിക്ക് അരുൾ വരം കൊടുങ്ങണ സ്വണ്ണാ, ഇന്ന് 2021 ആണ്ടവർ നമ്മുടെ ഡെപ്പോസിറ്റില് നമ്മൾ പണം പോട്ട് വെച്ചിരിക്കാര് വാങ്ങിട്ട് വരലാം. കാരണം പാപത്തിലിരുന്ന് ആണ്ടവർ നമ്മെ മീട്ടുകൊണ്ടാർ. പാപത്തെ കുറിച്ച് ഇനി സങ്കടപ്പെട വേണ്ടാം, കുറ്റുണർവ് വേണ്ടാം, സെഞ്ചിട്ടേനെ ചൊല്ലിട്ട് അത് പാപത്തിലും മുഴുകി വാഴ വേണ്ടാം. ആണ്ടവർ നമ്മെ പാപത്തിൽ നിന്ന് മീട്ടുകൊണ്ടാർ. ഹല്ലേലൂയ,
ஹalleluya இயேசுவுக்கு நன்றி பாவத்திலிருந்து மட்டும்தான் மீட்டு கொண்டாரா பாவம் உருவாக்குகின்ற சாபத்திலிருந்தும் ஆண்டவர் மீட்டு கொண்டார் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சாபம் சாபம் தலைமுறைகளும் சாபம் உங்க குடும்பத்துல சாபம் உண்டு இதே சொல்லி சொல்லி மக்கள் மிரண்டு போயிருக்காங்க என்ன வந்தாலும் உடனே நினைக்கிறது யாராவது செஞ்ச சாபமா இருக்குமோ இதே நினைக்கிறாங்க சாபத்தை பத்தி நீ பயப்பட வேண்டாம் காரணம் பைபிளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தது பாவத்துக்காக மட்டுமல்ல சாபத்துக்காக கூட என்று பைபிள் சொல்லுது கலாத்தியர் புத்தகம் 3:13 சொல்லுது கலாத்தியர் 3:13 சொல்லுது நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டு கொண்டார் நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகிட்டு சட்டம் வழியா குருவாகின்ற சாபம் அத்தனை இருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார் இப்பொழுது நம் சாபத்துக்கு அடிமையல்ல அதனால யாருமே சாபத்தை குறிச்சு பயப்படக்கூடாது தலைமுறைகளின் சாபம் மூதாதையர்களின் சாபம் முன்னோர்களின் சாபங்களை தீண்டுது ஃபாதர் துரத்துது ஃபாதர் சொல்ல தெரியாம கூட சொல்லக்கூடாது நிறைய இடங்களில் கவுன்சிலிங்க போனாலும் தியானத்துக்கு போனாலும் சொல்லி கொடுக்கறது தலைமுறைகளின் சாபத்தை பற்றி தான் 30 பூ ஒப்பு கொடுங்க அப்படின்றலாம் சொல்லி கொடுக்குறாங்க தலைமுறை சாபம் இல்லை என்று சொன்ன உடனே திருப்பி கேட்கறாங்க அப்ப ஃபாதர் 3-4 தலைமுறைகள் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்றாங்களே சாபம் இருக்குன்னு சொல்றாங்களே அது பழைய ஏற்பாடு வசனம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது கல்வாரி மலையின் மீது கரங்கள் விரித்து சாபத்தை தடுத்து கொண்டார் அதுக்கு பிறகு சாபம் வராது தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வரும் சாபம் வராது அதனால இனிமே யாருமே இனி 30 பூசி எல்லாம் கிரிகோரியன் மாஸ் 6000 ரூபாய் கொடுத்து குடும்ப தலைமுறைகள் சாபம் போறதுக்கு கொடுக்க வேண்டாம் திருச்சபையினுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கோ உத்திரிஸ்தல் ஆத்மாக்கள் மின்னேற்றத்துக்கோ இல்ல வேற ஏதாவது கருத்துக்களுக்காக நீங்க 30 பூசி எல்லாம் கொடுத்துருங்க சாபம் நீங்குவதற்காக நீ பூசை கொடுக்க வேண்டாம் நிறைய பேருக்கு சந்தோஷம் சாமி 6000 ரூபாய் மிச்சம் அப்படின்ற மாதிரி தோணுது எசேக்கியேல் புத்தகத்திலே 18:2-4 வசனம் சொல்லுது முன்னோர்கள் பெற்றோர்கள் புளிப்பான திராட்சை பழத்தை உண்டதினால் பிள்ளைகளின் பல்லு கூசுமா அவங்க புளிப்பான திராட்சை பழம் தின்னதுக்கு நம்ம பல்லு கூசுமா கூசாது இது சொல்லிட்டு எசேக்கியேல் சொல்லுகிறார் அப்பா அம்மா செஞ்ச பாவத்துக்கு அவங்கத்தான் பரிகாரம் செய்யணும் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்றாங்க எப்போ பழைய ஏற்பாட்டிலே அந்த வசனம் எழுதி வச்சிருக்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம் நமக்கு சாபத்திலிருந்து கடவுள் நமக்கு மீட்பு கொடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவுக்கு நன்றி பாவமும் சாபமும் மட்டும்தானா இல்ல 3வது ஒண்ணு இருக்கு எனது ஆண்டவர் மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தார் மரணத்திலிருந்து காரணம் ரோமா புத்தகம் 6:23 சொல்கிறது பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு பாவம் செய்கிறவனுக்கு கிடைக்கிற கூலி தான் சாவு என்பது ஆனால் அந்த சாவை ஆண்டவர் மீட்டு கொண்டார் பைபிளில சொல்லுகிற விஷயம் இதுதான் ஆதாம் பாவம் செஞ்சதுனாலே மனித குலம் சாவுக்குள்ளாயிட்டாங்க காரணம் கடவுள் சாவு படைத்தது இல்லை என்று ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் ஆதாம் வழியாக வந்த சாவு பைபிளில 1 கொரிந்தியர்ல 15:22 சொல்லுது ஆதாம் வழியாக வந்த சாவு இயேசு கிறிஸ்து வழியாக அது வாழ்வாக மாற்றி கொடுத்தது என்று பைபிள் சொல்லுது ஆதாம் வழியாக வந்த சாவு இயேசு கிறிஸ்து சாவே தோற்கடித்து சாவு வாழ்வாக மாற்றி கொடுத்தது என்று பைபிள் சொல்லுது சாவே ஒழித்து கட்டிட்டார் அதனாலதான் பைபிளிலே நம்ம இப்படியாக படிக்கிறோமே சாவே உன் வெற்றி எங்க சாவே உன் கொடுக்கு எங்க சாவினுடைய வெற்றியும் போயிடுச்சு சாவினுடைய கொடுக்கும் போயிடுச்சு இயேசு கிறிஸ்து அதெல்லாம் எடுத்து நீக்கிட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால கொரோனா வந்தா பயப்பட வேண்டாம் வீட்டுல யாராவது இறந்து போனா பயப்பட வேண்டாம் காரணம் ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா சாவே நான் முடித்து விட்டேன் என்ன அர்த்தம் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியிலே 11:25 சொல்லுது என்னில் நம்பிக்கை கொண்டுள்ளோர் இறப்பினும் வாழ்வார் என்னில் நம்பிக்கை கொண்டுள்ளோர் இறப்பினும் வாழ்வார் அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தையும் வென்று கொடுத்தார் ஹல்லேலூயா இயேசுவுக்கு நன்றி ஆண்டவர் மீட்டம் 4வது விஷயம் சாத்தானிடம் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார் இந்த பாவமும் சாபமும் மரணமும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்த சாத்தானிடம் இருந்தும் நமக்கு மீட்பு கொடுத்தார் பைபிளிலே ஆண்டவர் கொலோசியர் புத்தகம் 2:14 வசனம் சொல்லுது கொலோசியர் 2:14 சொல்லுது நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அது சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் எல்லா கடன் பத்திரத்தையும் வாங்கிட்டு சிலுவையில் வைத்து அறைந்து
சாத்தான் நீ போய் வேலை பாரு, நீ என் பிள்ளைங்களை உனக்கு அதிகாரம் இல்ல, நீ உன் பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சிலுவையில் வைத்து ஆணி எடுத்து கடன் பத்திரத்தை முடித்து விட்டார். இன்னும் தெளிவாக சொன்னால் எப்ரேயர் 2:14 சொல்லுது, எப்ரேயர் 2:14 சொல்லுது, சாவின் நாற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாக ஆண்டவர் அழித்து விட்டார். அதனால சாத்தானே பயப்படக்கூடாது. பேய், பிசாசு, கருப்பான உருவம் பார்க்குது, பயப்படக்கூடாது. காரணம் பைபிள் சொல்லுது என்ன தெரியுமா, சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல வருவான். கர்ஜிக்கும் சிங்கம் அல்ல, கர்ஜிக்கும் சிங்கம் போல பில்டப் கொடுப்பான். அவனை பயப்படக்கூடாது. அவன் ஒண்ணும் கிடையாது. ஏசு சும்மா ஒரு சிலுவை பார்த்த பயப்படுறவரு, ஏசுன்ற நாமன்னு சொன்னாலே பயப்படுறவரு, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாலே நடுங்கிறவரு, இவருக்கு ஒரு மவுசு கொடுக்கலாமா? சும்மா பூனை குட்டி, அது இனிமே நடுராத்திரியில் கூட சுடுகாட்டில் படுத்து தூங்குங்க, பயப்பட வேண்டாம். சாத்தான், சாத்தானை நாம் ஜெயிச்சிட்டோம். ஹலேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 4 விதமான மீட்பு சொன்னேன். எந்தெந்த மீட்பு? 1, பாபத்திலிருந்து மீட்டார். 2, சாபத்திலிருந்து மீட்டார். 3, மரணத்திலிருந்து மீட்டார். 4, சாத்தானிடமிருந்து மீட்டார். இப்ப நிறைய பேருக்கு தோணும், ஃபாதர் இந்த மீட்பு ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, எல்லாருக்கும் கிடைக்காதா அப்படின்னு கேள்வி இருக்கான். இயேசு கிறிஸ்து மீட்பு கொண்டு வந்தது ஒரு சில மக்களுக்காக மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் பிறந்த உடனே ஒரு கூட்டம் வானதூதர்கள் விண்ணகத்துக்கு வருவாங்க, வந்து ஆனந்த கீதம் பாடுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்டு பைபிளில், லூக்கா நற்செய்தி 2:10-11 வசனம் சொல்கிறது, இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். எத்தனை பேருக்கு? எல்லா மக்களுக்கும், எல்லா சமயத்தினர், எல்லா ஜாதியினர், எல்லா மொழியினர், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மெசியா உங்களுக்காக பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார். இது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு அல்ல, எல்லா மக்களுக்குமாக நான் உருவாக்கி தந்திருக்கிறேன். டோமினோஸ் இயேசுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் உண்டு. போப்பாண்டவர், ஜான் பால் செகண்ட் போப்பாண்டவர் 2000 வெளியிட்ட அதிகாரபூர்வமான ஒரு புத்தகம் தான் டோமினோஸ் இயேசுஸ் என்ற புத்தகம். அந்த புத்தகம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய மீட்பு என்பது, விடுதலை என்பது ஒரு சில மக்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்குமாக வழங்கப்பட்டது. இதனால் தான் இயேசு கிறிஸ்து மார்க்கு நற்செய்தி 16:15 இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி அப்போஸ்தலர் வரவழைத்து சொல்லுவாங்க, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகம் எல்லாம் செல்லணும், ஏன்னு அத்தனை படைப்புகளை நாம் மீட்கணும், நற்செய்தியை பறைசாற்றணும். அன்பாதவங்களே, நற்செய்தி என்றால் என்ன? நற்செய்தி என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், இயேசு கிறிஸ்து நம் மீட்பர், அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். இதுதான் நற்செய்தி. மொத்தம் பைபிளும் சுருக்கமா எழுதக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், இயேசு கிறிஸ்து நம் மீட்பர், அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். இது நம்மால் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் நற்செய்தியாளர்கள் ஆகலாம். இது யாருக்கிட்ட சொல்லணும்? பெரிய கூட்டம் வச்சு ஆன்லைன் மினிஸ்ட்ரியில சொல்லணுமா? பங்கு கோயில் போய் பிரசங்கம் வைக்கணுமா? இது என்ன சொல்றது தெரியுமா? எல்லா படைப்புகளோடும் நற்செய்தி அறிவிக்கணுமா? அப்படின்னாக்கா ஆடு, மாடு, கோழி, பன்னி, செடி கொடிகள், பொருட்கள் எல்லாத்துக்கும் இந்த நற்செய்தியை தெரிவிக்கலாம். இப்ப வீட்டுல மாடு மேய்க்கிற அக்காவுக்கு கூட சொல்லலாம், ஆண்டவர் தான் நம்முடைய மீட்பர், அவர் உன்னை மீட்டுக் கொள்வார், என்னை மீட்டுக் கொள்வார், நற்செய்தி அறிவிச்சாச்சு. பஸ்ஸில் பயணம் பண்ணும்பொழுது, வீட்டில் வேலை செய்யும் பொழுது எல்லாம் இந்த நற்செய்தி எல்லாரும் பறைசாற்றலாம். இப்படி எல்லாரும் பறைசாற்ற தொடங்கும் பொழுதுதான் உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி போய் பரவும். அதனால இந்த இந்த விடுதலை என்பது எல்லா மக்களுக்கும் தான், மீட்பு என்பது எல்லா மக்களுக்கும் தான், ஒரு சில மக்களுக்காக மட்டுமல்ல. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். கிளாஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா? அப்படிதான் இருக்கும். நீ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. என்னன்றைக்கு சீரியஸ் மேட்டர் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பின் தனித்தன்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பின் தனித்தன்மை, யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், அவர் மீட்டதனுடைய தனித்தன்மை என்ன? தனித்தன்மை சொல்ல போறேன். இந்த உலகத்தில் மனிதனை மீட்க வேண்டும் என்று நினைத்து கடவுள் தன்மையை விட்டு மனித உருவம் எடுத்து உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து தான். எனக்கும் உங்களுக்குமாக கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இறந்து 3 உயிர்த்த கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று வாக்குறுதி தந்த கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்படிப்பட்ட தனித்தன்மையுள்ள இயேசு கிறிஸ்து அவர்தான் அகில உலகத்தின் மீட்பர்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் திருச்சபை வந்து சிசிசி 571வது பாராகிராஃப் கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் தாய் திருச்சபை மறக்கல்வி என்ற அதிகாரப்பூர்வமான புஸ்தகத்திலே 571வது அதிகாரத்தில் சொல்கிற விஷயத்தை தான் இயேசுவின் சிலுவை சாவு வழியாக கடவுளின் மீட்பின் திட்டம் உலகத்தில் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு இல்லாமல் இருந்தால் உலகத்துக்கு மீட்பு கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு வழியாகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மீட்பு கிடைச்சிச்சு என்று திருச்சபை சொல்லுது. எங்க இருக்கு அது கத்தாட்சி? திருத்தூதர் பணி 4:12 வசனம் சொல்லுது. திருத்தூதர் பணி 4:12 சொல்லுகிறது, இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இவரது பெயரின்றி மீட்புக்காக இவரது பெயரின்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இவராலே அன்றி மீட்பு இல்லை. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பாக்கி என்றாலே நிஜாம் பாக்குதான், சேமியா என்றாலே அனில் சேமியா தான். இதே போல மீட்பு என்றாலே இயேசுவின் மீட்பு தான். இதுதான் விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இல்லை இந்த குறுகிய மனப்பான்மை உள்ள ஆளெல்லாம் கிடையாது, எங்க சாமி மட்டும்தான் அப்படி இல்ல பார்ட்டியெல்லாம் கிடையாது, எனக்கு எம்மதம் சம்மதம் தான், எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படி சொல்றவங்களும் உண்டு. அன்பார்ந்த கத்தோலிக்க மக்களே, இது கத்தோலிக்க சபையோட போதனை அல்ல. நமக்கு எல்லா சாமியும் ஒன்று அல்ல, நமக்கு எல்லா மதமும் சம்மதம் அல்ல, நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய தனித்தன்மை எனக்கும் உங்களுக்குமாக மண்ணுலகத்தில் வந்து பாடுபட்டா அவராலே அன்றி மீட்பில்லை என்று சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு சாமி. ஹல்லேலூயா. இது இன்னும் ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்லுவார். யோவான் நற்செய்தி 14:6 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. என் வழி என்று யாரும் விண்ணகத்துக்கு வர முடியாது. இந்த காலத்திலே ஒரு பேச்சுண்டு, சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பேச்சுண்டு, ஓ பல வழிகள் ஒரே லட்சியம். கேள்விப்பட்டிருப்பீங்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க பல வழிகள் ஒரே லட்சியம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போறாங்க, ஆனா எல்லாரும் போய் முடியறது ஒரே லட்சியம் தானே? கிடையாதுங்க. எல்லா வழிகளும் போய் முடியறது ஒரே லட்சியத்தில் அல்ல. காரணம் இயேசு சொல்லுகிறார், நானே வழி, என் வழியா வழியாக அன்றி யாருமே விண்ணக தந்திரத்தில் வர முடியாது, முடியாது, நான் தான் வழி. ஆண்டவர் பைபிளில் சொன்னார் ஒரு தடவை, குறுகலான வழி உண்டு, அந்த கண்டுபிடிப்போர் சிலர் அது வாழ்வுக்கு செல்லும். இடுக்கமான வழி, இடுக்கமான வழி உண்டு, அது கண்டுபிடிப்போர் சிலர் அது வாழ்வுக்கு செல்லும். ஆனா அகலமான நிறைய வழிகள் உண்டு, அது வாழ்வுக்கு செல்லும் என்று ஆண்டவர் சொல்லி தரவில்லை. சோ ஆண்டவர் தான் வழி என்றவர். அது மட்டுமல்ல, நான் உண்மை என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலும் உண்மையான மீட்பர் நான் தான், வேற நீ தேடி நடக்க வேண்டாம், திக்கு முடக்கும், நான் தான் மீட்பர். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். யோவான் நற்செய்தி 10:9 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நானே வாயில், என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்தில்லை, அவர்கள் உள்ள வருவார்கள் வெளியே போவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் வாயில். ஆடுகளுக்கான வாயில், இந்த மந்தைகளுக்கான உலகத்தில் உள்ள எல்லா மந்தைகளும் வர வேண்டிய வாயில் நான் தான். எனக்குள்ள வர்றவங்களுக்கு ஆபத்தில்லை. நான் இப்படி எல்லாம் சொல்லும்போது ஒரு சிறந்த நினைப்பாங்க, சாமியார் கொஞ்சம் மதுவெறி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ, கொஞ்சம் தீவிரவாதம் புகுத்துறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நம்பணும், அவரோடு சேர்ந்து வாழணும், அவர் பிள்ளைகளாக மாறணும் என்று சொல்வதில் என்ன மதவெறி இருக்கு? யாரையும் வெறுக்க சொல்லிக் கொடுக்கவில்லை, வெட்ட வேண்டும், குத்த வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததே எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், எதிரிகளை கூட அன்பு செய்ய வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட கிட்ட நெருங்கி அவருடைய அன்பு அனுபவிச்சு அவர் பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறார்களோ அவரெல்லாம் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. வரலாறு திரும்பி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட உண்மையான மக்கள் புனிதர்களா இருக்கிறாங்க, புனிதைகளா இருக்கிறாங்க, வெட்ட வரனுக்கு கழுத்து நீட்டி கொடுத்த இரத்த சாட்சிகளா இருக்கிறாங்க, வெட்டுவதற்கு மாற்றி வைக்கப்பட்ட ஆடுகளை போல இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை மாற்றி வச்சிருக்கிறாங்க. யாரும் தொந்தரவு பண்ண போகல. அன்பாங்கள, ஒரு அம்மாவினுடைய பாசம் சிறு வயதிலிருந்து அளவுக்கு அதிகமாக ருசித்து ரசித்த எந்த குழந்தையும் வளர்ந்த பிறகு சமூகத்துக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. சிறு வயதிலிருந்து காயப்பட்டவன் அன்பு கிடைக்காம போனவன் தான் எதிர்காலத்தில் ரவுடியாகவும் பித்திராட்டக்காரனாகவும் மாறுறது. இதே மாதிரி ஒரிஜினல் கடவுளுடைய அன்பு ரசித்த எவனுமே பிறருக்கு எதிரிகளாக மாற மாட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா, சில உண்மைகள் நம்ம உடச்சு பேச ஆரம்பிச்சாக்கா
நம்ம சமயத்துள்ள மக்களே வந்து அந்த ஃபாதருக்கோ அந்த பிரசங்கியாருக்கோ சீல் வச்சிருவாங்க. மதவெறி பிடிச்சவன், ஃபெனாட்டிக், ஃபண்டமெண்டலிஸ்ட், தீவிரவாதி, சீல் வச்சிருவாங்க. யாருக்குமே சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால அன்பார்ந்தவங்களே, சபை பயங்கரமா உலகமயமா போகிறத போல எனக்கு தோணுது. ஒன்று திமோத்தியில 2:5 சொல்லுது, 1 Timothy 2:5 சொல்லுது, கடவுள் ஒருவரே, ஒரு கடவுள் தான், கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதன். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள இணைப்பாளர். இதெல்லாம் அழுத்தம் திருத்தமா நம்மால் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தர்றாங்க. ஏன் தெரியுமா? மற்றவங்களில் என்ன நினைப்பாங்க? மற்றவங்களில் என்ன நினைப்பாங்க? அவங்கள சங்கடப்படுத்த கூடாதுல்ல, அவங்கள காயப்படுத்த கூடாதுல்ல. அது ரொம்ப பட்டும் படாம பேசினா போதும். எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, வரும் ஆனா வராது அப்படி சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஓடுது நம்ம காரியங்கள் எல்லாம். வரும் ஆனா வராது, எல்லாம் சொல்றோம் ஆனா சொல்றது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு டிப்ளோமசி, இப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இப்படிப்பட்ட பிராக்டிகாலிட்டின்னு சொல்ல, பிராக்டிக்கலா போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, இப்படி கொஞ்சம் பிராக்டிக்கலா, இப்படி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா, இப்படி கொஞ்சம் டைலூட் பண்ணி இருந்திருந்தாக்கா பாவம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. 11 அப்போஸ்தலர்கள் ரத்த சாட்சிகளாக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. பாவம் அருளானந்தர், ஜான் டி பிரிட்டோ மறையூரில் பாவம் கடுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாரு. நம்ம பாவம் தேவசகாயம் பிள்ளை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்க மாட்டாரு. எருமமாட்டு மேலே பின்திரும்பி உட்கார வச்சு கழுத்தில் எருக்கு மாலை போட்டு கருப்பு சிவப்பு புள்ளிகள் குத்தப்பட்டு ஊர்வலமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாரு. சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே தெளிவு இருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க மீட்பார், அவருக்காக வாழணும், அவர் சொல்றது போல வாழணும். தெளிவு இருந்துச்சு. கலாத்தியர் புத்தகம் 1:10 இப்படியாக கேட்கும், நீங்கள் நாடுவது மனிதர்களின் நல்லெண்ணமா கடவுளின் நல்லெண்ணமா? நீங்கள் மனிதர்கள் கேற்றவளாக வாழ விரும்பினால் நீங்கள் கடவுளுக்கு பணியாளராக இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு, ஒருவேளை கடவுளுக்கு விருப்பம் உள்ள பிள்ளைகளாக மாறணும், இல்லை என்றால் பிற மனிதர்களுக்கு விருப்பம் உள்ள மனிதர்களாக மாறணும். அன்பாதவங்களே, கடவுளுக்காக வாழும் பொழுது கடவுள் தான் மீட்பர், அவருக்காக நாம் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பாதவங்களே, இந்த மீட்பு நானும் நீங்களும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? இந்த மீட்பு நானும் நீங்களும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லித்தரேன். பைபிளிலே பவுலும் சீலாசும் தடியால் அடிக்கப்பட்டு பயங்கரமாக காயப்பட்டு இவர்களை கொண்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்க. சாதாரண சிறையில் இல்லை, உள் சிறையில் கொண்டு போய் அடைத்து வைத்து சங்கிலிகளால் பூட்டி போட்டுட்டு சிறை காவலர் ஒருவரே இரவெல்லாம் பக்கத்தில் நிற்க வச்சிருவாங்க. இவங்க வந்து நைட்டில் இருந்து ஒரே கைத்தட்டு பாட்டு கொண்டாட்டம், பயங்கர கோஷம், இந்த வலியோட அனுசுதிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே இந்த காவல்காரனுக்கு தோணுச்சு, இந்த சிறை காவலருக்கு தோணுச்சு, இதுங்க அப்பாவி மக்கள் மாதிரி தோணுது, பாட்டும் பாடி கடவுள் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் நைஸா போய் படுத்து தூங்கிட்டாரு. இந்த ஸ்துதிப்பு உச்சகட்டத்தில் வந்த உடனே நிலம் அதிர்ந்ததாம், சங்கிரிகள் கழுந்து விழுந்ததாம், கதவுகள் திறக்கப்பட்டதாம். இதுங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, சிறையிலுள்ள மற்ற கைதிகளோட பேசிட்டு இருக்கிறாங்க. சிறை காவலர் எழுந்திரிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்குது, ரெண்டு பேரையும் காணும். அவருக்கு தோணுச்சு அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த ஆளுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி நானே செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு வாழெடுத்து தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சி பண்றாங்க. பவுல் அங்கிருந்துட்டு சொல்லுவாங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், அங்கெல்லாம் போகல அப்படி சொன்னாங்க. உடனே இந்த ஆள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு, ஓடி போய் காலில் விழுந்துட்டு நீங்கள் அடைந்த மீட்பு நான் அடைவதற்கு என்ன செய்ய விடுன்னு கேட்டாங்க. நீங்கள் அடைந்த மீட்பு நான் அடைவதற்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு காலில் விழுந்துட்டாங்க. அப்போ தான் பவுல் அடிகளார் ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு சொல்லி தருகிறார். திருத்துதர் பணி 16:31 அவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். இதுதான் டெக்னிக். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நீ நம்பிக்கை கொள், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் குடும்பத்தாரும் மீட்படையும். நம்பிக்கை கொள்ளணுங்க கடவுள் மேல. அன்றாட வாழ்க்கையில என்ன சொல்றோம், மனிதர்களை கூட நம்ப சொல்லுவாங்க, முதல்ல என்ன நம்புங்களே அப்படிதானே சொல்றோம் பேச்சும் போது. அது புருஷன் பொண்டாட்டி கிட்ட இருந்தாலும் பொண்டாட்டி புருஷன் கிட்ட என்ன சொன்னது, முதல்ல நம்பு, நான் சொல்றதை நீ நம்பு அப்படிதான் சொல்றாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது நம்ம என்ன சொல்றோம், முதல்ல டாக்டரை நம்பு, அப்பதான் அவர் கொடுக்குற மருந்து உடம்புல ஒட்டணும்னு சொல்லுவாங்க. எங்க சபையில் ஒரு ஃபாதர் இருந்தார், ஒரு நோய் வந்த காலம் முதல்ல சாகும் வரைக்கும் அவர் எத்தனை டாக்டர்ஸை பார்த்தாருன்றது அவருக்கே தெரியல. மிஞ்சி மிஞ்சி போன 2 வாரம் தான் அவர் டாக்டர் கிட்ட, அதுக்குள்ள அடுத்த டாக்டர் கிட்ட போவார். இங்கிலீஷ் மெடிசன் முடிஞ்சாக்கா ஆயுர்வேதம், ஆயுர்வேதம் முடிஞ்சா அக்யூபங்க்சர், அக்யூபங்க்சர் முடிஞ்சா யுனானி, யுனானி முடிஞ்சாக்கா அந்த இது, அதுக்கப்புறம் இது. எத்தனை டிபார்ட்மெண்ட் உண்டோ எல்லாத்திலையும் போயிருக்காரு. கடைசியில் என்ன வந்தது,
நாங்கள் ஃபாதர் சொல்லுவோம், ஃபாதர் ஏதாவது ஒரு டாக்டர் நம்புங்க ஃபாதர், ஏதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணுங்க ஃபாதர், இப்படி தாவிட்டுனா என்ன ஆக போகுது, இப்படி லோலோனா அலைஞ்சாக்க எங்கே போய் முடிய போகுது, கடைசியில் நிறைய பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஆள் இறந்தும் போயிட்டாரு, அவ்வளோதான் மிச்சம். நம்பணும், கடவுளை நம்ப வேண்டும். அதனால சிசிசியில 161வது பேராகிராஃப் சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் அவரை அனுப்பிய விண்ணக தந்தையும் நம்பும் பொழுதுதான் நம் மீட்படைய முடியும் என்று சிசிசி சொல்லுது. கடவுளை நம்ப வேண்டும், அவரை அனுப்பிய விண்ணக தந்தையை நம்ப வேண்டும். நிறைய பேர் கேட்கற கேள்வி, ஃபாதர் உங்க பிரசங்க கேட்கற நாங்கள் எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், எங்களை மறுபடியும் நம்ப சொல்றது எப்படி, நாங்கள் நம்புறது எப்படி நம்புறதுன்னு கேட்டா, நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லணும், ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டார், சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டார், நோயிலிருந்து மீட்டுக்கொண்டார், மரணத்திலிருந்து மீட்டுக்கொண்டார், என்னை எல்லா சாத்தன் அடிமத்திலிருந்து மீட்டுக்கொண்டார், அவர் தொடர்ந்து என்னை வழி நடத்துவார், அவர் ஏன் கூடியிருக்கிறார், நான் ஏன் அஞ்ச வேண்டும், என் கடவுள் என்ன எல்லா காரியங்களுக்கும் நிறைவேற்றி தருவார், இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல 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 ஒரு அடுப்பு நெருப்பு அப்படி ஊதி ஊதி பத்த வைக்கிறது போல சொல்ல 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 நம்ம சார்ஜ் ஆக தொடங்கும். எப்ப பார்த்தாலும் பெருமூச்சு விட்டு புலம்பிட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுனால்தான் எல்லா வல்லமும் இழந்து சோர்ந்து போறதுக்கு காரணம். சொல்லிட்டே இருக்கணும், இந்த துன்பத்துல என் மீட்பர் ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார், இந்த நோயில என் கடவுள் என்ன காப்பாற்றுவார், இந்த கேசு வழக்கில் என் கடவுள் என்ன காப்பாற்றுவார், இந்த பிரச்சனைக்கு என் கடவுள் எனக்கு ஒரு பரிகாரம் தருவார், இப்படி நம்ம சொல்ல 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 நம்மளோட அபிஷேகம் விசுவாசம் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை வளர தொடங்கும். இப்படி வளர்ந்து 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 ஒரு உச்சகட்டம் வரும்பொழுது நம்ம ஜெபிக்க தொடங்கும் பொழுதெல்லாம் நமக்கு அழுகை வரும், நமக்கு பரவசங்கள் வரும், தெய்வீக காட்சிகள் வரும், சில நேரங்களில் விண்ணக காட்சிகள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுப்பார். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் வராது, இப்போ ஜபம் ஆரம்பித்தாலே கொட்டாவி தான் வருது, ஜபம் ஆரம்பித்தால் தூக்கம் தான் வருது. காரணம் என்ன தெரியுமா, நம்ம இன்னும் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலன்னு அர்த்தம், எல்கேஜி ஆரம்பிக்கலன்னு அர்த்தம், அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை அறுக்கிட்டு 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 ஸ்டேஜ் தாண்டி 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 போக 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 உச்சகட்டத்துக்கு கடவுள் நம்ம கொண்டு போவார். அதோட முடிக்கக்கூடாது, நமக்குள்ளேயே நம்பிக்கை ஒதுக்கி வைக்க கூடாது. அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த நற்செய்தியை, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து மீட்பர் அவர் நம்ம மீட்டுக் கொள்வார் என்ற நற்செய்தியை நம்முடைய நம்பிக்கை வளரும் பொழுது பிறருக்கு எடுத்து உரைக்க தொடங்கணும். நம்பிக்கை என்பது நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்ல, ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கும் போயிட்டு வந்து நல்ல மட்டன் வாங்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈஸி சேர்ல படுத்து டிவி பாக்குறதுல நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கை நமக்குள்ள வளர்ந்துருச்சா அப்படின்னாக்க இந்த நம்பிக்கையை நாம் வாழ்ந்து காட்டணும். காரணம் யாக்கோபு திருமுகத்திலே 2:26 வசனம் சொல்லுது, யாக்கோபு 2:26 சொல்கிறது, செயல்பாடுகள் இல்லாத நம்பிக்கை செத்ததுக்கு சமம். உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருக்கு ஆனா செயல்பாடுக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஞாயிற்றுக்கிழமை பூசியோட முடியுது, ஏதோ ஒரு நவநாளோடு முடியுது, புனித வெள்ளிக்கிழமை ஒரு சிலுவைப்பாதையோட முடியுற ஒரு விசுவாசமா இருந்தால் அது செத்ததுக்கு சமமாமா. அப்ப இந்த விசுவாசம் எப்படி வளர்த்தி அதை எப்படி கொடுக்கணும்னு கேட்டா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ தொடங்கணும், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ தொடங்கணும். ஒரு ஒரு அனுபவம் நான் சொல்றேன் உங்களுக்கு, கேரளாவில் தம்பதிகள் ஜார்ஜ் மோலி என்ற தம்பதிகள், கணவன் மனைவி, இவங்க ரெண்டு பேரும் 1997 ஒரு உள்ளிருப்பு தியானத்தில் கலந்து கொண்டார்கள், 5 நாள் உள்ளிருப்பு தியானம். தியானம் முடிஞ்ச பிறகு இவர்களுக்கு தெய்வீக அனுபவம் அதிகமாயிருச்சு, நம்பிக்கை அதிகமாயிருச்சு. அப்போ அவங்க முடிவெடுத்தாங்க, இனி வாழ்ந்தால் கடவுளுக்காக வாழணும். அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, சாதாரண மக்கள் தான், இந்த ஜார்ஜ் என்ற அண்ணன் வெறும் ஒரு டெய்லர் மட்டும்தான், தைக்கிறவர் மட்டும்தான், அவர் முடிவெடுத்தார் அவருடைய வீடினி கடவுள் கூடியத்துக்காக மாற்றி வைக்க போறேன் அப்படி முடிவெடுத்தார். அவர் தெருவில் அலைந்து நடக்கின்ற வாலிப பசங்க, கை குழந்தைகள் முதல் வாலிப வயசுள்ள பிள்ளைகள் வரை அத்தனை பேரையும் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, 25 வாலிப பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, 25 பேரையும் சொந்தம் பிள்ளைகளை போல வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து அப்பாவும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அப்பா அம்மா போல இதுங்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா, நம்ம வீட்டில் இருக்கிறது 1.5 குழந்தை, ஒரே ஒரு கணவன், அவங்களுக்கு ஒரு 6 தோசை சுட்டு ஒரு சட்னியை அரைக்கிறதுக்கே இடுப்பு வலி வருது நமக்கு. இது 25 பிள்ளைகள் பிளஸ் இவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் மகள், 25 2 27 பேர், கணவன் மனைவி 29 பேருக்கு இந்த அக்கா சமைக்கணும், இந்த அக்கா பரிமாறணும், பாத்திரம் தட்டு கழுவணும், இந்த பிள்ளைகளை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அனாத பிள்ளைகள் போலே அல்ல, சொந்தம் பிள்ளைகள் போல வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்தில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள், சிலர் சொன்னாங்க இவங்க பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, சிலர் சொன்னாங்க கிட்னி வித்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, சிலர் சொன்னாங்க பிள்ளைகளை ஜூ காட்டிக்கிட்டு கிரிக்கெட் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க, இது ஏதோ சொன்னாங்க. இந்த கணவன் மனைவி காலையிலிருந்து மாலை வரையிலும் ஜபம் தான், இந்த 25 பிள்ளைகளையும்
സ്വന്തം പിള്ളേർ രണ്ടുപേരെയും 27 പേര് ഉൾക്കരച്ച് ജപന്താൻ കൊഞ്ചം നാളുക്കുള്ള ഊരുര ലോലോട് നടന്ന ഇന്ന് അനാഥ പസങ്ങളെല്ലാം സമ്മനസ്സുകളാട്ട് മാറിയിരിച്ച് ഊരിലുള്ളവങ്ങ സൊല്ലാങ്ങ വാലിബ പിള്ളകളെ എപ്പി വളർക്കണം കേട്ടാ അതിന്റെ ആശ്രമത്തിൽ പോയി പാത്താത്തം തരും. അവങ്ക വീട്ടിൽ വന്ന് തിരുക്കുടുംബ ആശ്രമം എന്ന് പേര് വെച്ചാങ്ങ. ചുറ്റുവട്ടാര കാലങ്ങൾ പോകെ പോകെ ചുറ്റുവട്ടാരങ്ങളിലുള്ള മറ്റു സമയ മക്കൾ കൂടെ ഇവങ്ക വീട്ടിൽ വന്ന് ഉദവി ചെയ്ത് തുടങ്ങിട്ടാങ്ങ്. തുണി തുവയ്ക്കരുത്, സാപ്പാട് കൊടുക്കുന്നതെല്ലാം ഹെൽപ്പ് പണ ആരംഭിച്ചാങ്ങ്. ഒരു സ്ഥലം സൊല്ലാങ്ങ യേശു ക്രിസ്തു ഉണ്മയിലെ അൻപ് ചെയ്യുന്നവരെന്ന് ഇന്ന് കുടുംബത്തെ പാർത്തുത്താൻ അങ്ങ് കത്തുകിട്ടോണ്ടാങ്ങ്. ചില വാലിബ പസങ്ങ് പെരിയ പെരി പണക്കാര കുടുംബത്തിലുള്ള പസങ്ങ് ഇവങ്ക കൂടെ 5 നാളോ 10 നാളോ തങ്കിയിട്ട് തിരുമ്പി വരുമ്പോൾ സൊല്ലാങ്ങ എന്ത ധ്യാനമയത്തിലും പോയി ഞങ്ങൾക്ക് കിടക്കാതെ ഒരു ദൈവിക അനുഭവം അന്ന് വീട്ടിൽ പോയിട്ട് വരുമ്പോൾ ഞങ്ങൾ കടിച്ചിട്ടുണ്ടാങ്ങ്. ഇന്ന കുടുംബത്തിലെ എത്ര പിള്ളകളുണ്ട് കേട്ടാ 27 പിള്ളകളെന്ന് സൊല്ലാങ്ങ്. ഇന്ന പിള്ളകൾ സ്വന്തം അപ്പ അമ്മ ഗവനിക്കാൻ ആരംഭിച്ചാങ്ങ്. അവങ്ക മകൻ വളർന്ന് ഒരു സഭയിലെ ഫാദറാ മാറിട്ട കേരള സ്റ്റേറ്റിലുള്ള എല്ലാ അനാഥയിലങ്ങൾക്കും പൊറുപ്പാളരാകെ അവർക്ക് അവരെ ഉയർത്തപ്പെട്ട അവരുടെ ഒരേയൊരു പൊണ്ണ് അന്ത പൊണ്ണ് കന്യാസ്ത്രീ ആയിട്ടാങ്ങ്. പാരുങ്ങ കടവുളുക്കാകെ തങ്ങളുടെ വാഴക്കിയെ 4 പേരും അർപ്പണിച്ചാങ്ങ്. ഇന്നിക്കും 24 ആണ്ടുകൾ മുടിന്ന് ക്രിസ്തുവക്ക് സാക്ഷികളാകെ മികവും താഴ്ചയുള്ള ഒരു കുടുംബമാകെ പാലക്കാട്ട് മാവട്ടത്തില് വാഴ്ന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇത വിശ്വാസം നമ്പിക്ക എൺപത് നമ്മ 10 വയ്ക്കണം, 10 വെച്ചത് പിറകെ കൊടുക്കണം. അപ്പോൾ ഇറയർസ് സീക്രം വളരും, മക്കൾ മീപ്പരെ അറിഞ്ഞു കൊള്ളുവാർകൾ, അപ്പോൾ തിരിച്ചു വളരും. എല്ലാവരും മൈക്ക് കെട്ടിവെച്ച് പ്രസംഗം വയ്ക്ക മുടിയാതെ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇന്ന നമ്പിക്ക വളരുവതർക്കാകെ ആണ്ടൂർ കൊടുത്ത രണ്ടാമത് ടെക്നിക്ക്, ഫസ്റ്റ് ടെക്നിക്ക് എന്നാ നമ്പിക്കയിൽ വളരണം. രണ്ടാമത് ടെക്നിക്ക് ആണ്ടൂർ ചൊല്ലി കൊടുത്തത് മത്തായി നർച്ചെയ്തി 28:19-20 താൻ. അതിൽ ആണ്ടൂർ ഇപ്പടി ചൊല്ലുവാർ, നിങ്ങൾ സെൻറ്റർ എല്ലാ മക്കളിനെത്താരെയും എൻസിടരാക്കുങ്ങൾ. തന്തെ മകൻ തൂയാവിയൻ പേരാൽ തിരുമുഴുക്ക് കൊടുങ്ങൾ. ഞാൻ ഉങ്ങൾക്ക് കട്ടളയിട്ട യാവറ്റെയും അവരും കടയിപ്പിടിക്കുംപടി കർപ്പിയുങ്ങൾ. 3 കാര്യങ്ങൾ താൻ. 1, എല്ലാവർക്കും എല്ലാ മക്കളെയും സീഡരാക്കണം. 2, തിരുമുഴുക്ക് കൊടുത്ത് മെമ്പർഷിപ്പ് കൊടുക്കണം. 3, സട്ടതിട്ടങ്ങൾ കോൺസ്റ്റിറ്റ്യൂഷൻ ഇറൈ വാർത്ത അവങ്ങൾക്ക് വഴങ്ങണം. അപ്പൊ അതൊരു ഒഫീഷ്യൽ ബോഡിയാ മാറും, അതൊരു സഭയാ മാറും. 2 ടെക്നിക് ആണോ ചൊല്ലി തരുന്നത്, ഒരു സഭയിൽ താൻ ഉനക്ക് മീറ്റ് കിടക്കും. ഒരു സഭയിൽ നീ വാഴ്ന്നാൽ താൻ, യേശു ക്രിസ്തുവിന്റെ സഭയിൽ നീ വാഴ്ന്നാൽ താൻ ഉനക്ക് മീറ്റ് കിടക്കും. തിരിച്ചപ്പോയി വന്ന് മിക അധികാരപൂർവ്വമാക ചൊല്ലിത്തരിക്കുന്ന വിഷയം ഇത് താൻ CCCയിലെ 669 പാരഗ്രാഫിലെ സഭയിൽ ചൊല്ലിക്കുന്ന വിഷയം മീറ്റ്പിൻ ദിട്ടം. നല്ല കേളുങ്ങ, മീറ്റ്പിൻ ദിട്ടം തിരിച്ചപ്പോയി വഴി തൂയാവി നിറവേറ്റിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. തൂയാവി മീറ്റ്പിൻ തിട്ടം നിറവേറ്റുവത് തിരിച്ചപ വഴിയാകത്താൻ. ഏൻ തിരിച്ചപ വഴിയാകെ നിറവേറ്റുകിറാർ അവിടെ കേട്ട കാരണം എപ്പേസിയർ 1:23 ചൊല്ലത് തിരിച്ചപയെ അവരത് ഉടൽ. യാരുടൽ? യേശു ക്രിസ്തുവിനുടൽ. തിരിച്ചപയെ അവരത് ഉടൽ. ഉടൽ വേറ്, ആള് വേറാ. ഉടൽ വേറ്, ആള് വേറാ. ഇല്ല, രണ്ടും ഒന്നുതാൻ. ഒരു നാൾ ഉള്ളിരിപ്പ് ധ്യാനത്തില് ഉടൽ വേറ്, ആള് വേറില്ല, രണ്ടും ഒന്നുതാൻ അവിടെ ചൊല്ലി മുടിച്ച ഉടനെ ഒരു വാലിബ പയ്യൻ അങ്ങോട്ട് വന്നാ. ഞാനും ക്ലാസ് മുടിഞ്ഞ ഉടനെ വന്നിട്ട് സോനാ സ്വാമി, ഫാദർ നീങ്ക സൊല്ലറ ഇന്ന ഉടൽ വേറ്, ആള് വേറിൽ ഒന്നുതാ അപ്പടിന്ന് സൊല്ല നമ്പ മാട്ടേ. ഉടൽ വേറുതാൻ, ആള് വേറെതാൻ സ്വാമി. ഇപ്പൊ നമ്മ ഇറന്നു പോയിട്ടാണോ വെച്ചുക്കോങ്ങളെ, ഉടൽ ഇങ്ങത്താൻ കിടക്കുന്നത്, നമ്മ വന്ന് വീണകത്തേക്ക് പോറോം. അപ്പൊ രണ്ടും രണ്ടു താനേ സ്വാമി അവിടെ കേട്ടാങ്. അപ്പൊ എനിക്ക് തോന്നിച്ചു ഭയങ്കര അറിവാളി മാതിരി തോന്നുന്നത്. വാക്കുവാദം ആരംഭിച്ചൊക്കെ ഒരു വാരം മുക്കാന്താ കൂടെ അവൻ ഒത്തുക്ക മാട്ടാം. അപ്പൊ അതിനാലും എനിക്ക് നേരമും പത്തില്ല. അതിനാണ് എന്നെ സ്വന്നെ, തമ്പി ഇങ്ങോട്ട് പേസക്ക് ரொம்ப നേരം എനിക്കില്ല, ഇരുന്നാലും ഉടലും നാനും ഒണ്ടുണ്ട് തെരിഞ്ചുക്കിറതുക്ക് ഒരു ചിന്ന ടെക്നിക്ക് ഞാൻ ചൊല്ലിത്തരാൻ. കൊഞ്ഞ ട്രൈ പണിപ്പാര് വെറ്റിയായിരിച്ചാൽ എനിക്ക് വന്ന് സൊല്ലുങ്ങനെ സൊന്നേ. എന്നെ ഫാദർ ടെക്നിക്കിന്ന് കേട്ടാ. ഞാൻ സൊന്നെ എന്താ കായ്ക്കറി നിറക്കുന്ന കത്തി ഇരിക്കല്ലേ, അന്ന് കത്തി എടുത്ത് നല്ല അടിപ്പിൽ നല്ല ചൂട് പണങ്ങ്, നല്ല സെവപ്പ് കളറാകും. അന്ന് ചൂട് പണി നല്ല സെവപ്പ് കളറാണ് പിറക് ഉൻ തൊടയിൽ അത് കൊഞ്ചം വെച്ചുപ്പാര്. അപ്പൊ ഉനക്ക് തെരിയും, ഒരു വേളെ നീയും ഉടമ്പോ ഒണ്ണു ഉനക്ക് തെരിയും. അവിടെ ചൊല്ലി കൊടുത്തേ ഉടലും നാനും വേറെയല്ല, ഉടലും നാനും ഒന്നുതാ. യേശു ക്രിസ്തുവേ തിരിച്ചപൈ, തിരിച്ചപയെ യേശു ക്രിസ്തു. അതിനാൽ താൻ ചൊല്ലത് ചേർച്ച് ഈസ് ദ മിസ്റ്റിക്കൽ ബോഡി ഓഫ് ക്രൈസ്റ്റ്. തിരിച്ചപ എൺപത് യേശു ക്രിസ്തുടെ മറൈ ഉടൽ താൻ. യേശു ക്രിസ്തുക്ക് എത്ര ഉടലിരിക്ക മുടിയും? 45,000 ഉടലാ. യേശു ക്രിസ്തുക്ക് ഒരേ ഒരു ഉടൽ താൻ ഇരിക്ക മുടിയും. എങ്കിലും ബൈബിളില് എപ്പിയസിയർ 4:4 ചൊല്ലത് ഉടൽ ഒൺട്രേ, തൂയാവി ഒൺട്രേ, തിരുമുഴുക്ക് ഒൺട്രേ, നാം കൊണ്ടുള്ള നമ്പിക്കയുണ്ടേ, എല്ലാം ഒന്നുതാ, ഒരേ സഭ. അത് എന്ത സഭ? മത്തായി 16:18 ആണോ ചൊല്ലുവാർ, പേതുരുവേ വന്ന് പാറമേ നിർത്തി വെച്ചിട്ട് ചൊല്ലുവാർ, പേതുരു നീ പാറ ഇന്ത പാറമേൽ എൻ തിരിച്ചപയെ കെട്ടുവേ. അപ്പൊ നിറയെ പേര് എന്നെ സൊല്ലാങ്ങ് തരുമാ,
பேதிரி என்ற பாறமே கட்டுவேன்னு சொல்லல. பாவம் இந்த கத்தோலிக்கங்க பைத்தியக்காரங்க நம்பி தான் நடக்கிறாங்க. அது பேதிரி என்ற பாறமே இல்ல ஃபாதர், அது வந்து பேதிரி நின்று இருந்தார் இல்ல அந்த பாறையை தான் ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றாங்க. அப்படின்னாக்கா விண்ணகத்தின் திறவுகோல் நான் உன் கையில் தருகிறேன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? யோவான் 21வது அதிகாரத்தில் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி பேதுரை கூப்பிட்டுட்டு எல்லாரையும் விட அதிகமா நீ என்ன அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே, என் மந்தையை நீ பேணி வளர். மறுபடியும் கேட்கிறாங்க ஒரே குவஸ்டின், எல்லாரையும் விட அதிகமா என்ன அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே, என் மந்தையை பேணி வளர். மூணாவதும் கேட்கிறாங்க, எல்லாரையும் விட அதிகமா என்ன நீ அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே, என் மந்தையை பேணி வளர். மந்தையை பேணி வளர்ப்பதற்காக அதிகாரம் கிடைச்சது பேதுரு தான். விண்ணகத்தின் திறவுகோலை வச்சு கொண்டிருப்பது அதிக, இந்த விண்ணகத்தின் திறவுகோல் என்பதற்கெல்லாம் பயங்கரமான தியோலஜிகளும் பாரம்பரியங்களும் உண்டு. சொல்ல போனக்கு நேரம் பத்தாது. இப்படி இயேசு கிறிஸ்த பேதுருவின் கையில் கொடுத்த ஒரு திருச்சபை உண்டு. இந்த திருச்சபைக்குள்ள குணாதிசயங்கள் என்ன? திருச்சபைக்கு சில ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. திருத்தூதர் பணி 2:42 வசனம் படிச்சாக்க அதனுடைய அர்த்தங்கள் கிடைக்கும். திருத்தூதர் பணி 2:42 இப்படியாக படிக்கிறோம், அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். நாலு காரியங்கள் தான். ஒன்று திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், ரெண்டு நட்புறவிலும், மூன்று அப்பம் பிடுவதிலும், நான்கு இறை வேண்டலிலும் ஒன்றி திரிந்தார்கள். இதன் சபையினுடைய நாலு குணாதிசயங்கள். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? திருத்தூதர்கள் கற்பித்தவற்றை என்று சொன்ன என்ன அர்த்தம்? அப்போஸ்தோலிக் ட்ரெடிஷன், அப்போஸ்தோலிக பாரம்பரியம். ஏன் அப்போஸ்தோலிக பாரம்பரியம் என்று சொல்றோம்? பைபிள் என்று ஏன் சொல்லவில்லை? ஏன் பைபிள் என்று சொல்லவில்லை என்று கேட்டால் காரணங்கள் கேளுங்க, நல்ல தெளிவா கேளுங்க. பைபிளிலே, நம்முடைய பைபிளிலே 12 அப்போஸ்தலர்களும் கடிதங்கள் எழுதவில்லை, திருமுகங்கள் எழுதவில்லை. 4-5 பேர் மட்டும்தான் பைபிளில் எழுதியிருக்கின்றார்கள். அப்படின்னாக்கா பேலன்ஸ் உள்ள 7-8 பேர் கற்பித்தது நாம் கேட்க வேண்டாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 12 அப்போஸ்தலர்களிலே 4-5 பேர் மட்டும்தான் பைபிளில் எழுதியிருக்கிறார்கள். மற்ற 7-8 பேர் எழுதியது நாம் கவனிக்க வேண்டாமா? அதனால்தான் திருத்தூதர்கள் அனைவரும் கற்பித்தது நம்ம கடைபிடிக்கணும். அப்ப பைபிள் எழுதியது மட்டுமல்ல, அதனால தான் பைபிள் 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 மட்டும் நிக்காதே பாரம்பரியம் நீங்க கடைபிடி என்று சொல்வதற்கு காரணம், பைபிள் எழுதியது முழுசுமல்ல, மற்ற 7-8 திருத்தூதர்கள் கற்பித்ததெல்லாம் பேலன்ஸ் கிடக்குது, அதான் பாரம்பரியத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பானவங்களே, பைபிள் என்ன சொல்லி தெரியுது தெரியுமா? பைபிள் எழுதிய திருமுகங்கள் எழுதியது மட்டும் நீங்க நம்பி வாழக்கூடாது. யார் சொல்றது? ஸ்டீஃபன் ஃபாதர் அல்ல, கத்தோலிக்க சபை அல்ல, இறைவார்த்தை சொல்லுது. அவர்கள் சொல்லி கொடுத்தது கூட நீங்கள் நம்பணும். யார் சொல்லுது? பைபிள் சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 2:15 வசனம் சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 2:15 சொல்லுது, ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ, நல்லா கேளுங்க, வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். ரெண்டு காரியங்கள், ஒன்னு வாய் வழி ஆக, அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தைகளால் பேச்சுகளை நாங்கள் சொன்னதும், திருமுகங்கள் வழியாக, அதான் பைபிள். இது ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தான் பைபிள் சொல்லுது, ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ். வாயால் சொல்லி கொடுத்ததுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், நீங்கள் எழுதி கொடுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வெறும் எழுதி கொடுத்ததுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சோ அப்போஸ்தோலிக பாரம்பரியங்களில் வருகின்ற ஒரு சபை ஃபர்ஸ்ட் அடையாளம். ரெண்டு, அவர்களுக்கு நட்புறவில் இருக்கணும். நட்புறவு, ஏன்னா நட்புறவு என்ன அர்த்தம்? யோவான் 17:11 ஆண்டவர் சொல்லுவார், 17:11 ஆண்டவர் சொல்லுவார், நானும் நீரும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்கணும். யோவான் 10:16 ஆண்டவர் சொல்லுவார், ஒரே ஆயனும் ஒரே மந்தையுமாக இருக்கணும். இதுதான் நட்புறவு என்பது. இன்னும் தெளிவாக சொன்னால், 120 கோடி மக்கள் திருச்சபையில் இருந்தால், அங்கு தலையாக இருக்கின்ற ஆயராக இருக்கின்ற போப்பாண்டவர் முதலே இன்று காலையில் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட குழந்தை வரைக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரே நட்புறவிலே, ஒரே ஐக்கியத்திலே, ஒரே யூனிட்டில் இருக்கணும். இதை ரெண்டாவது அடையாளம். இதெல்லாம் தெரியாதவங்க சும்மா ஒரு கோயில் கட்டி ஒரு அறை கட்டி 50, 60, 100 பேராகும்போது சபையாயிருச்சுன்னு சொல்லி அப்படி குடி 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 சபைகளா உருவாகிறது வந்து நட்புறவு அல்லாது, அது பிளவுகளின் ஆவி. நட்புறவில் வாழணும், ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பைபிள் சொல்லுது, அப்பம் பிடுதல் வேணும். அப்பம் பிடுதல் என்ன அர்த்தம்? காலையிலும் மத்தியானம் நைட்டு சாப்பிட்ற குஸ்காவும் ரொட்டி அல்ல அர்த்தம். அப்பம் பிடுதல் என்று சொன்னால் யூகரிஸ்டியா, ஆண்டவரின் திருவிருந்து, திருப்பலி, அது வேணும்.
நான்காவது இறை வேண்டல் வேணும், ஜபம் வேணும். இது நாலுமுள்ள சபையில தான் மீட்பு கிடைக்கும் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயமாக நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, ஃபாதர் அப்படின்னா சபைக்கு வெளியில மீட்பு கிடைக்காதா? கத்தோலிக்க சபைக்கு வெளியில மீட்பு கிடைக்காதா? அதை பற்றி இறை வார்த்தையோ திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான புத்தகங்களோ அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இருந்த போதிலும் மனிதனுக்கு மீட்பு கொடுப்பது திருச்சபையோ பைபிளோ அல்ல. மனிதனுக்கு மீட்பு கொடுப்பது இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு எந்த முடிவு வேணும் எடுப்பதற்கும் அவருக்கு சுதந்திரம் உண்டு. அவர் யாருக்கு வேணாலும் மீட்பு கொடுக்கலாம். பைபிளிலே வலது பக்க கழுவனுக்கு கடைசி நேரத்தில் மீட்பு கொடுப்பதற்கு அவர் தைரியம் காட்டினார். இன்று நீ என்னோட பேரன்பு வீட்டில் இருப்பாய். ஆண்டவர் மீட்பு கொடுத்தார். ஆண்டவர் பைபிளில் சொல்லுவார், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்தில் சொல்லுவார், இந்த கொட்டிலில் சேராத, என்னுடைய இந்த கொட்டிலில் சேராத மற்ற ஆடுகளும் எனக்குண்டு. அது கடவுளுடைய முடிவு, கடவுளுடைய தீர்மானம். நமக்கு அது சொல்ல முடியாது. நமக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும், எனது கடவுளை நம்பி ஏற்றுக்கொண்டால், கடவுளுடைய திருச்சபையில் அந்த நம்பிக்கை வாழ்ந்தால் எனக்கும் உங்களுக்கும் நிலையான வாழ்வுண்டு, மீட்புண்டு என்று நம்ப முடியும். இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் சுருக்கமாக சொல்றேன். இன்னைக்கு கிளாஸு கொஞ்சம் ட்ரை ஸ்ட்ராங் தான், வேற வழி இல்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம சொல்ல விஷயம் இதுதான், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து என்னோட நோக்கம் என்ன, அதில் ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் என்று சொல்லி கொடுத்தேன். எந்தெந்த மீட்பு? பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாத்தானிடமிருந்து மீட்பு கொடுத்தார் என்று சொல்லிக் கொடுத்தேன். ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கே மீட்பர் என்று சொல்லிக் கொடுத்தேன். ஏசு கிறிஸ்துவின் மீட்புக்கு சில தனித்தன்மைகள் உண்டு என்று சொல்லிக் கொடுத்தேன். மீட்பு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் திருச்சபை நினைந்து அந்த நம்பிக்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவரே ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழங்கிய மீட்பு சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் ஆசீர்வதியும் என்று. கரங்கள் கூப்புவோம், கண்களை மூடுவோம். ஓ நல்ல தெய்வமே, பலவிதமான தப்பார கொள்கைகளில் வாழ்ந்து உண்மை கடவுள் யார் என்று தெரியாத அளவிற்கு அலகழிக்கப்படுகின்றது காலகட்டங்களில், எங்களுடைய நம்பிக்கை மிகவும் மேலோட்டமாக போய்கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் எங்களை திருச்சபைக்கு ஆழமான கருத்துக்கள் தாரும். இயேசு கிறிஸ்து உண்மையான மீட்பர் என்று அறிந்து கொண்டு, அவருடைய தனித்தன்மையை உணர்ந்து கொண்டு 100% அவருக்கு பிரமாணிக்கமாக வாழக்கூடிய வரம் எனக்கு தாரும். தெய்வமே, எங்களுடைய திருச்சபை வளரணும் ஆண்டவரே, இறையரசு வளர வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களிலே தனி நபர்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஓ தெய்வம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.